ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திரு அவை இன்று புனித பேதுரு புனித பவுல் திருவிழாவை கொண்டாடி இறைவனுக்கு நன்றி பண்பாடுகின்றது. பேதுரு சிறையில் இடப்பட்டது பற்றியும் அவரது விடுதலை பற்றியும் இன்றைய வாசகம் கூறுகிறது. ஏரோது அக்ரிப்பா பேதுருவை சிறையில் அடைக்கிறான். ஏரோது அக்ரிப்பா பேதுருவை சிறையில் அடைக்கிறான். திரு அவை அவருடைய விடுதலைக்காக மன்றாடுகிறது. தமது தூதர் வழியாக இறைவன் சிறையிலிருந்து பேதுருவை விடுவிக்கிறார். ஏரோதின் கொடுமை. ஏரோது அந்திப்பா இயேசுவின் பாடுகள் சமயத்திலே வாழ்ந்தவன், திருமழுக்கு யோவானை கொன்றவன், பெரிய ஏரோதுவின் மகன். ஏரோது அக்ரிப்பா பெரிய ஏரோதுவின் மகன், பேரன். ஆதி திரு ஆவை காலத்திலே வாழ்ந்தவன், இவனும் கொடியவன். யாக்கோப்பை வாளால் கொன்றான். திருத்தூதர் 12:2. திரு அவையை துன்புறுத்தினான், பேதுருவை சிறையில் அடைத்தான். இத்தகைய ஏறுவதுகள் இன்றும் நம்முடைய வாழ்கின்றனர். பிறர் நம்மை பிறர் நன்மை செய்வதை தடுக்கும்போது பங்கு வளர்ச்சி, பங்கு ஒற்றுமை முதலியவற்றிற்கு தடைக்கல் நாட்டும்போது நாமும் ஏறுவதுகளாக மாறுவதில்லையா? இந்த ஏறுவது குணம் நம்மை தொத்தி கொள்ளாதவாறு நடந்து கொள்வோம், அதற்காக வேண்டுவோம். இத்தகைய ஏறுவதுகள் நம்முடையே இருந்தால் அவர்களை இனம் கண்டு ஒதுக்கவும் முயல்வோமா? சிறையிலே பேதுரு. குற்றம் செய்தவனுக்கு சிறை தண்டனை நியாயம். பேதுரு என்ன குற்றம் செய்தார்? இயேசுவுக்கு சாட்சியம் பகர்ந்தது தான் அவரது குற்றம். இயேசுவின் பெயரை தவிர நாம் மீட்பு பெற இவ்வுலகில் மனிதருக்கு வேறு பெயர் அருளப்படவில்லை. 4:12 என்று அவர் போதித்தது தான் குற்றம். கடவுள் சொல்வதை கேட்பதற்கு மேலாக நீங்கள் சொல்வதை கேட்பது நியாயமில்லை. 4:13-20 என்று கூறியது தான் குற்றம். மாசற்ற இயேசு குற்றம் சாட்டப்பட்டு மறித்தார். அவர் இயேசுவின் பாதையிலேயே பேதுருவும் செல்கிறார். அநீதி நீதிக்கு தீர்ப்பு வழங்குகிறது, பாவம் புண்ணியத்தை ஒடுக்குகிறது. எனினும் அநீதியும் பாவமும் எப்போதுமே வெற்றி கொள்ள முடியாது. இயேசுவுக்காக அவர் மதிப்பீடுகளுக்காக துன்பங்கள் அனுபவிக்க முன் வருகின்றோமா, அல்லது இத்துன்பங்களை கண்டு ஒதுங்கி விடுகிறோமா? இயேசுவின் பாடுகளிலே நாமும் பங்கு பெறுவோமா? பேதுரு விடுதலை. ஜபமே ஜபம். ஆம், சிறையில் இடப்பட்ட பேதுருவுக்காக ஆதி திருச்சபை வேண்டுகிறது. பேதுரு இவ்வாறு சிறையில் இருக்கையில் திரு அவை அவருக்காக கடவுளிடம் இடையறாது மன்றாடி கொண்டிருக்கிறது. 12:5. கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று கூறிய இயேசு திரு அவையின் ஜபத்தை கேட்கிறார். தம் தூதரை அனுப்பி பேதுருவை சிறையில் நின்று விடுவிக்கிறார். ஆண்டவர் தம் வானத்தூதரை அனுப்பி ஏரோதின் பிடியிலிருந்து என்னை விடுவித்தார். 12:11 என்பார் பேதுரு. நமது ஜெபத்திற்கு நிறைய வல்லமை உள்ளது என்பதை நாம் உணர்கிறோமா? எதிர்பார்த்தவாறு நிகழாமல் என்னை காத்தார். 12:11 என்று பேதுரு கூறுவதன் மூலம் ஜெபத்தின் சக்தி புலப்படுகிறது. ஜெபத்திலே நாம் வெற்றி பெறுகிறோம், ஆண்டவர் தோல்வியுறுகிறார் என்று கூறுவது உண்மை என்றோ? திரு அவை இடையறாத மன்றாடி கொண்டிருந்தது என்பதன் மூலம் தொடர்ந்த ஜபத்தின் வல்லமை கட்டப்படுகிறது. நமது ஜபங்கள் ஏனோனானோ என்ற முறையில் அமைகின்றனவா, அல்லது குட்டி குரங்கு தாயை பற்றி கொள்வது போன்று விடாப்பிடியான முறையில் அமைகின்றனவா? இடைவிடாமது ஜெபியுங்கள். 1 தெசலோனியர் 5:16-18. எப்போது ஜெபியுங்கள், சொம்பி விடாது தளர்ந்து விடாது ஜெபியுங்கள் என்ற முறையிலே பவுல் அழைப்பு விடுப்பது
இதை வலியுறுத்துவதென்றும் நமக்கு வரும் இன்னல்கள், இடைஞ்சல்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் நம்மை ஜெபிக்க அழைக்கும் அழைப்பிதழ்கள் என்பதை அறிவோம். திரு அவைக்காக, திருமறை தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். இன்றைய வாசகம் நம்மை அழைக்கிறது, வேண்டுவோம், வெற்றி பெறுவோம். இரண்டாம் வாசகம் 2 தீமோத்தேயு 4:6-17 இன்றைய முதல் வாசகம் பேதுரு இயேசுவுக்காக சிறைப்பட்டது பற்றி கூறியது. இவ்வாசகம் இயேசுவுக்காக உடைத்து வாழ்வின் முடிவு கட்டத்தில் இருக்கும் பவுலடியாரை பற்றி கூறுகிறது. பவுலே இங்கு தன் பணி பற்றியும் தனக்காக குறிக்கப்பட்டிருக்கும் இரு இப்பரிசு பற்றியும் எடுத்துரைக்கிறார். நம் வாழ்வின் இறுதி கட்டத்தில் இவ்வார்த்தைகளை நமதாக கூற முடியுமா? பவுலின் வாழ்க்கை பழி வாழ்க்கை, பவுலின் வாழ்க்கை பழி வாழ்க்கை. இயேசுவுக்காக அவர் வாழ்ந்தார், இயேசுவுக்காக அவர் எண்ணில் அடங்கா துன்பங்களை ஏற்றார். 2 கொரிந்தியர் 6:3-10, 1 கொரிந்தியர் 4:9-13 இரத்தம் சிந்திய பலியாகவும் இரத்தம் சிந்த பலியாகவும் தம்மையே ஒப்பு கொடுத்தார். நம்பிக்கையால் நீங்கள் படைக்கும் பலியில் நான் என் இரத்தத்தையே பலிப்பொருளாக பார்க்க வேண்டி இருப்பினும் அது எனக்கு மகிழ்ச்சியே. பிலிப்பியர் 2:17-18 என்பார். இதோ என் வாழ்க்கை பலியின் இரத்தம் என பார்க்கப்படுகிறது. 2 தீமோத்தேயு 6 என்பார். பந்தயத்தில் ஓடுபவன் தன் உணவை, ஓய்வை, உடலை, குடியை கட்டுப்படுத்தி வெற்றிக்காக தன்னை தயார் செய்து கொள்கிறான். வெற்றி அடைவதற்காக அவன் எத்துணை தியாகமும் செய்ய தவறுவதில்லை. அதுபோன்று தான் பவுலடியார் கிறிஸ்துவுக்காக தான் வாழ்ந்த வாழ்வை ஒரு பந்தய வாழ்க்கையாக கருதி எத்தகைய தியாகமும் செய்ய பின்வாங்காது வாழ்வு நடத்தினார். சீரியதொரு பந்தயத்தில் ஓடினேன், ஓட்டத்தை முடித்துவிட்டேன், நல்வாழ்வின் பரிசான வெற்றி வாழ்க்கை எனக்காக காத்திருக்கிறது. 4:7-8 என்கிறார். இதே பவுல் நாமும் நமது கிறிஸ்துவ வாழ்வை பந்தய ஓட்டமாக கருதி அவருடைய தியாக மரபை பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். பரிசு பெறுவதற்காகவே நீங்களும் ஓடுங்கள். பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் அழிவுறும் வெற்றி வாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சியில் ஈடுபடுவதில்லை. 1 கொரிந்தியர் 9:24-25 அதுபோன்றே நாமும் இருக்க வேண்டும் என்று கூறி நமது தியாக வாழ்க்கைக்கு, கடின உழைப்புக்கு அழைக்கின்றார். நமது வாழ்வு சோம்பி திரியும் வாழ்வாக இருக்கிறதா, அல்லது கிறிஸ்துவுக்காக அவர் நற்செய்திக்காக நான் துன்புறும் வாழ்வாய் இருக்கிறதா? கிறிஸ்துவுக்காக நாம் அனுபவிக்கும் துன்பங்கள் என்ன? கிறிஸ்துவுக்காக துன்புறுவது அவரது சகோதரராகிய பிற மக்களுக்காக அவருடைய நல்வாழ்வுக்காக துன்புறுவதன்று. மத்தேயு 25. பவுலடியாருக்கு ஆண்டவர் உதவி. பந்தயத்தில் ஓடிய பவுலடியார் இறைவனை தனக்கு பரிசளிப்பதாக கூறுகிறார். எனக்கு இருப்பது ஒன்றே, நல்வாழ்வின் பரிசான வெற்றி வாகை எனக்காக காத்திருக்கிறது. இதை ஆண்டவர் இறுதி நாளில் எனக்கு கைமாறு அளிப்பார். 4:8 என்று திண்ணமாக கூறுகிறார். இறுதி வெற்றியும் பரிசு மட்டுமன்று, இந்த வாழ்விலேயே ஆண்டவர் தனக்கு உறுதுணையாக இருந்ததையும் கூறுகிறார். ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார், என்னை உறுதிப்படுத்தினார், எல்லா தீங்குகளிலிருந்தும் என்னை விடுவித்தார். 4:17-18 என்பார். நம் துன்பத்து விதங்களில் ஆண்டவர் நம் வழித்துணையும் உறுதி அளிப்பவர் மட்டுமன்று, அவரே நம் இறுதி பரிசாகவும் அமைவார். அந்நாட்களில் அவர் வரும்பொழுது இறை மக்கள் அவரை போற்றி புகழ்வர். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் வியந்து போற்றுவர். நாங்கள் உங்களுக்கு அளித்த சான்றை நம்பி ஏற்றதனால் நீங்களும் அவ்வாறு செய்வீர்கள். 2 தெசலோனியர் 1:10 எனவே துன்பத்து உயரங்கள் இடையே தோண்ட விடாது, துணிந்து நடப்போம். நீ போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். திருப்பாடல் 121 என்ற சொற்கள் நமக்கு உரமும் உறுதியும் அளிப்பனவாகும். அவரை நம்பினோர் என்றும் கைவிடப்படார்.
எனவே ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து நம் நற்செய்தி பயணத்தை தொடர்ந்து நடத்துவோம். முன்வைத்த கண் பின்வாங்காது. லூக்கா 9:59-60. பிற பணியிலே ஈடுபடுவோம். துன்பம் இல்லை, துயர் இல்லை, இன்பம் சேவடி ஏத்தி இருப்பது என்று அப்பர் பாடுகின்றார். துன்ப கடலிலை தோண்டி தொழிற்பூண்ட தொண்ட தம்மை இன்பக்காரை முகந்து ஏற்றும் என்று அப்பர் பாடுகிறார். இறைவனை நம் இயேசுவை இறைவன் நம் இயேசு என்பதை உணர்வோம். இன்றைய நற்செய்தி மத்தேயு 16:13-19. இன்றைய நற்செய்தி பேதுரு வெளியிட்ட நம்பிக்கை அறிக்கை பற்றியும், இந்த நம்பிக்கை அறிக்கைக்காக இயேசு அவருக்கு அளித்த பரிசு பற்றியும் கூறுகிறது. பேதுரு சீடரின் பெயரால் இயேசுவுக்கு பதில் இருக்கிறார். எனவே இயேசு அவருக்கு கொடுத்த பரிசு சீடர்களுக்கும் உரித்தானது. பாவ மன்னிப்பு திரு அருட்சாதனம் இயேசு பேதுருவுக்கு கொடுத்த இப்பரிசு வழி வெளிப்படுகிறது எனலாம். இயேசு யார்? இயேசுவை பற்றி பல பேர் பல வகையான எண்ணங்களை கொண்டிருந்தனர். அவர் இறைவாக்கினர் என்றனர் சிலர், அவர் புதுமைகள் செய்பவர் என்றோ சிலர், அவர் ரோமரிடமிருந்து இஸ்ரேலுக்கு விடுதலை வாங்கி தர வந்த அரசிய தலைவன் என்றனர் சிலர், அவர் அரசர் என்றோ சிலர், அவர் கடவுளின் மகன் என்றனர் சிலர், அவர் புத்தி தடுமாறியவர் என்றனர் சிலர். மார்க் 3:20-21. இத்தகைய பல்வேறு மதிப்பீடுகளுக்கிடையே உண்மையான இயேசு யார் என்பது பற்றி கேள்வி எழுவது முறையே. இக்கேள்வியை இயேசுவை எழுப்புகிறார். 16:13. அவர் யோவான், எலியா, எரேமியா அல்லது இறைவாக்கினர் ஒருவர் என்ற பதிலே கிட்டுகிறது. 16:14. நீங்களோ என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? 16:15 என்பது சீடருக்கு விடப்பட்ட வினா. பேதுருடமிருந்து ஒரு பதில் வருகிறது. நீர் மெசியா, உயிருள்ள கடவுளின் மகன். 16:16. ஆம், இதே இயேசு கடவுளால் எண்ணெய் பூசப்பட்டு திருநிலைப்படுத்தப்பட்டு இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்டவர், கடவுளிடமிருந்து வந்தவர் என்பது பொருள். அவரே கடவுளின் மகன், கடவுளுக்கு அர்ப்பணமானவர். 6:69. அவரே கடவுள். இயேசு நமக்கு யார்? ஒரு புரட்சி வீரர் மட்டுமா? ஒரு உயர்ந்த மனிதர் மட்டுமா? ஒரு பெரிய போதனையாளர் மட்டுமா? ஒரு புதுமை செய்யும் விந்தைக்காரன் மட்டுமா? அல்லது உண்மையில் நீங்கள் இயேசுவை யார் என்று சொல்கிறீர்கள்? பதில் கூற முயல்வோம். பேதுரு யார்? மீன் பிடிக்கும் ஒரு செம்படவன். 4:18-22. மும்முறை நீ சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று மறுதளித்தவர். 26:69-75. இயேசுவின் பாடுகளிலே அவருக்கு துணையாக இருக்க மறுத்து ஓடி ஒளிந்தவர். இது பேதுருவின் ஒரு பக்கம். பேதுரு யார்? ஆண்டவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர், ஆண்டவர் நேசித்த சீடருள் ஒருவர். ஆண்டவர் தாம் விண்ணுக்கு சென்ற பின் தம் ஆண்டுகளை கண்காணிக்க நியமிக்கப்பட்டவர். 21:16. நம் ஆண்டவரை மிகவும் நேசித்தவர். 21:15. பேதுரு யார்? நீ பேறு பெற்றவன். 16:17 என்று ஆண்டவரால் புகழப்பட்டவர். திரு அவை கட்டப்பட்ட உறுதியான பாறை, வானத்தின் திறவுகோள்களை பெற்றவர். அவர் செய்வதை எல்லாம் கடவுள் உறுதிப்படுத்துவார். அவர் திரு அவையின் தலைவர். என் ஆடுகளை மேய். 21:17 என்ற சொற்களை கவனமுடன் கேட்க வேண்டும். ஆம், தம்மிலே பற்றற்ற பேதுரு, தம்மிலே பலமற்ற பேதுரு இயேசுவின் அருளிலே பாறையாகிறார், மேய்ப்பராகிறார், தலைவராகிறார், பேறு பெற்றவர் ஆகிறார். பேதுரு பெற்ற இப்பேறு அவருக்கு பின் வந்த திருத்தந்தையர்களுக்கும் பொருந்தும். திருத்தந்தையர்கள் தலைமையாயிருந்து
மீட்பு பணி நடத்துபவர் என்பது உணரப்பாவல் பாலது. மந்தையாகிய நாம் மேய்ப்பனின் குரலுக்கு செவிமடுப்பது கடன். யோவான் 10. நம் மேய்ப்பு திருத்தந்தைக்காக, நம் மேய்ப்பர் திருத்தந்தையருக்காக மற்றும் நமது ஞான மேய்ப்பர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோமா? குறிப்பு: கட்டுதல், அவிழ்த்தல் என்பன நீதிமன்றத்தில் பயன்படுத்தப்படும் சொற்கள். ஒருவனை குற்றவாளியின நிரூபித்தல் அல்லது குற்றமற்றவரிருந்து விடுவித்தலை இவை குறிக்கும். இச்சொற்களுக்கு பாவ மன்னிப்பு என்ற பொருளில் இவ்வுலகில் திரு அவையில் பாவ மன்னிப்பு அளிக்கப்படுவதை இறைவன் உறுதி செய்கிறார் என்று கூறலாம். அல்லது இறைவனின் மன்னிப்பு பாவ மன்னிப்பு அரிச்சாதனத்தில் உறுதிப்படுகிறது என்று கொள்ளலாம். எவ்வகையில் காணினும் மன்னிப்பு அளிப்பர் இறைவன் ஒருவரே என்பது உணர்த்தப்படுகிறது. நீர் மெஸ்ஸியா, உயிருள்ள கடவுளின் மகன் என்பதை நாம் அறிக்கையிட்டு திருஅவையில் பலமுள்ள திருத்தூண்களாக வாழ, வளர, அமைத்து கொள்ள இத்திருப்பலியில் அருள்மழை வேண்டுமோ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.